ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நாகர்கோவில் ஸ்டைல் மட்டன் தால்ச்சா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நான் 200 கிராம் போனோட உள்ள மட்டன் பீசஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு போன் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதுக்கு கூட 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது 1-10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப்பு தண்ணீர் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸை இதில் போட்டுக்கலாம். இதுக்கு கூட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மூடியை போட்டு வேக விடணும். 4-5 விசில் வரட்டும். மட்டன் பீசஸ் 50% குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெந்தாச்சு. இப்போ 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு இதை வெயிட் போட்டு பருப்பு வேக வரைக்கும் வேக விடலாம். இப்போ நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி எடுத்து அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸில் வந்து கேரட்டு, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் இவ்வளவும் 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் அதை நல்லா க்ளீன் பண்ணி அதை பருப்பில் ஆட் பண்ணி புளி கரைசல் தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா போட்டு 1/2 முடி தேங்காய் துருவல் எடுத்து கிரைண்ட் பண்ணி பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை இதுக்கு கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கணும். 1 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் உள்ளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வரட்டும். பாருங்கள், குக் ஆயாச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப திக்காக இருந்தது. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம தால்ச்சா ரெடி. இப்போ 1 ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதை அந்த தால்ச்சா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தால்ச்சா ரெடி ஆயிட்டு. கொஞ்சம் காரம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்து நான் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.